தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புகைப்படம் சொல்லும் அரசியல் கதை நிகழ்ச்சியில் தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரிகண்ணன் அவர்கள் நம்முடைய இருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சார், கலைஞர் கருணாநிதி தமிழ்நாடு அரசியலில் அவரை ஒன்று எதிர்க்கணும் இல்லாட்டி ஆதரிக்கணும், அவரை வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அரசியல் ஆளுமை அவர். ஸோ அவரை பற்றி தான் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக சொல்ல போறீங்க. பத்திரிகையாளராக கலைஞர் அவர்களை முதல் முதல்ல பார்த்த அனுபவம் ஞாபகம் இருக்கா சார்? எங்கே பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்க, அந்த முதல் முறையாக நீங்கள் கலைஞரை எப்போ பார்த்தீங்க சார்? ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு புகைப்பட ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக நான் அவரை பார்த்த இடம் வந்து வாலாஜா சாலையில் அனைத்து கட்சி தலைவர்கள் ஒரு பேரணி நடத்தி ஊர்வலமாக சீரணியரங்கம், அப்போலாம் சீரணியரங்கத்தில் பேசுவாங்க. அப்போ வந்து அவர் அந்த பேரணியில் வர்றாரு, ஜீப்பில் வர்றாரு. அவரே நல்லக்கண்ணு உள்ளிட்ட தலைவர்களோட அவர் வர்றாரு. அப்போ வந்து நான் அவரை ஃபோட்டோ எடுத்தேன், ரொம்ப க்ளோஸாக ஒரு 6 feet ஃபோட்டோ எடுத்தேன். அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். 1985 அது. ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு வந்து மிகவும் நெருக்கமான தலைவர்னால் ஒரு கலைஞர் கருணாநிதி தான். ஸோ ஒரு பத்திரிகையாளராக அவர் எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த பத்திரிகையாளர்களுக்கும் கலைஞருக்குமான உறவு, அந்த நட்பு, அது மாதிரி உங்களுக்கும் கலைஞருக்குமான அந்த உறவு, அதை பற்றி ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் சம்பவங்கள் நிறைய இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு. உங்களுக்கு அது மாதிரி சம்பவங்கள் எதுவும் ஞாபகம் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது நான் வந்து அவரை வந்து பின்தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ச்சியாக ஃபோட்டோ எடுப்பேன். அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் பெரும்பாலான மாலை பொழுதுகள், இரவு பொழுதுகள், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்குவார். ஓகே. அது வந்து திரைப்பட விழாவாக இருக்கலாம், அல்லது தொழிலதிபர்கள் விழாவாக இருக்கலாம், இல்லை ஒரு சமூக நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இல்லை அரசியல் கூட்டமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், மீட்டிங் பேசிக்கிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்க மாட்டார், அது எதாவது உருவாக்கிக்குவார். அது மாதிரி ஒரு ஆக்டிவான ஆள். அதனால் வந்து பத்திரிகையாளர்களுக்கு அவரை பின்தொடர்வதற்கான தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் அவரை வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அவரை வந்து நம்ம எப்படி வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம். அவர் எப்படி ஃபோட்டோ எடுத்தாலும் அவர் வந்து கேர் பண்ண மாட்டார். வீட்டுக்கு போய் நான் வந்து பர்சனலாக பல நேரங்களில் இன்டர்வியூ பண்ணி எடுக்கும்போது, இன்டர்வியூக்கான படங்கள் எடுக்கும்போது அவரை வந்து அப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, மேலே உட்காருங்க, கீழே உட்காருங்க, தரையில் உட்காருங்க, அங்கே நில்லுங்க, நம்ம இந்த அந்த இடத்துல என்ன மாதிரி நமக்கு ஒரு மூடு இருக்குது, எந்த இடத்துல வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கு டோட்டலி வந்து ஒபே பண்ணுவார். ஓகே சார். அதில் வந்து நான் தலைவர் நீ என்ன சொல்கிறது அப்படின்லாம் அவர் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து ஃபுல்லாக கோஆப்ரேஷன் பண்ணுவார். ஒரு முறை வந்து அவர் வீட்டில் வந்து இது இருந்தது, பெரிய புலி, அந்த நிஜமான ஒரு புலி, அழகாக தத்ரூபமாக பேனர் மாதிரி வச்சுருந்தார். ஓகே சார். கட் அவுட் மாதிரி அழகாக இருந்தது. அது பார்த்தோன்னே சார் ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் அது பக்கத்தில் நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து வந்துட்டார். வந்துட்டு அப்புறம் டக்குன்னு அந்த இதை வந்து தட்டி விட்டுட்டு என்ன மட்டும் எடு, அதோடு சேர்த்து எடுக்காத. ஓ ஏன் சார் அப்படின்னு, நீ வேறப்பா, ஆனால் உனா எனக்கு விடுதலை புலிகளுக்கு சம்மந்தம் இருக்குன்றாங்க, நீ நிஜ புலிகளோட வச்சு எடுத்துட்டு பாருங்க, இவருக்கு அந்த சென்ஸ் இருக்குன்ட்டு அப்புறம் நாளைக்கு போனால் அதை வந்து எழுதிட்டு கிடப்பான் அப்படின்னாரு. ஓ, கான்சியஸாக இருந்தார். ஒரு புகைப்படம் வந்து அரசியல் ஆயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கான்சியஸாக இருந்தார். சார், இந்த மாதிரி வேற ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா சார்? இந்த புலி மேட்டர் மாதிரி வேற ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா சார்? ஒரு முறை வந்து என்னுடைய அசைன்மெண்ட் ஒன்று, அது மயிலாப்பூரில் வந்து திருவள்ளுவருக்கான ஒரு கோயில். ஆமாம், மயிலாப்பூரில் இருக்கு ஒரு கோவில் இருக்கு. ஆமாம், அந்த கோயில் வந்து பாலடைஞ்சு கிடக்கு. அந்த முதல்ல வள்ளுவர் கூட்டம் வந்து அதைத்தான் அந்த இடத்துல தான் கட்டலான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறமேல தான் இடம் மாறுது. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. ஓ ஆமாம், அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கான கல்வெட்டு அங்கே அப்படியே கருணாநிதி, அது லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அது வந்து அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்தால் பெரிய நெரிசல் ஏற்பட்டுரும், ஓகே, சுற்றுலா தலம் மாதிரி நெரிசல் ஆகிடும், இது குடியிருப்பு பகுதியில் எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா இங்கே மாற்றிட்டு போகிறாங்க. ஓகே சார். அப்போ அது வந்து ஒரு கோயிலாக கன்வெர்ட் பண்ணாங்க. இந்த இடம் வந்து வள்ளுவர் வாழ்ந்த இடம். அதனால் வள்ளுவருக்கு ஒரு கோயில் எப்பயோ கட்டியிருக்காங்க, எப்போ கட்டினாங்கன்னு தெரில. அது உள்ள உள்ளுக்குள்ள ஒரு வள்ளுவர் சிலை இருக்கும், வாசுகிக்கு ஒரு சிலை இருக்கும். அதெல்லாம் வந்து சின்ன பண்ணமாக அவங்க உடஞ்சி கிடஞ்சி மேலே அந்த கோபுரம் எல்லாத்துலேயும்
இதுன்றது. கலைஞர் வந்து வள்ளுவர் மேல ரொம்ப ஈடுபாடு உள்ள திருவள்ளுவர். திருவள்ளுவர் எல்லாம் எழுதுனவர் அவர். ஆமாம், வந்து 133 அடி சிலையை வந்து கன்னியாகுமரியில் வந்து வச்சிருக்கிறாரு. ஆமாம், அப்படி இருக்கும்போது ஏன் வந்து தலைநகரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலில் இவ்வளோ அலட்சியமாக வச்சுருப்பாங்க? கிட்டத்தட்ட சுற்றி உள்ள நிலப்பரப்பு எல்லாமே புல்லும் பூண்டும் முள்செடிகள் வளர்ந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. வள்ளுவருக்கான ஒரு இடம் வந்து ஏன் உயிர்ப்போட இல்லை? ஏன்னா ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்குது? ஏன் அல அரசாங்கம் இதில் வந்து கவனம் செலுத்தக்கூடாது? வள்ளுவருக்கான இடத்துல ஒரு நூலகம் கூட அந்த கோயிலை ஒட்டி வச்சு அவர் அவர் ஆராய்ச்சி தொடர்பான திருக்குறள் ஆராய்ச்சி தொடர்பான நூல்களெல்லாம் கூட அதில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பக்க கட்டுரையும் நான் வந்து துக்ளக்கில் எழுதினேன். ஓகே சார். வந்த உடனே வியாழக்கிழமை கடைகளுக்கு போயிடும், வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடும். வந்த உடனே காலையிலேயே 7 மணி ஒரு 7 மணிக்கெலாம் சோக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஓ, கலைஞர் ஃபோன் பண்ணார் அந்த கட்டுரையை படித்த பிறகு? ஆமாம், அது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை கவனப்படுத்திருக்கேன், உங்கள் பத்திரிகையில் கவனப்படுத்திருக்காங்க. யார் அவர்? சாவித்ரிக்கண்ணன். காலையில் ஒரு 10-11 மணிக்கு அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போனார் தான் அரசு அதிகாரிகள் அங்கே வந்து ஆய்வு செஞ்சு பண்ணுறத அவர் பார்த்துக்கலாம். ஓகே, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், உடனடியாக நான் கவனத்தில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷோவுக்கு சொன்னார். ஷோ வந்து உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார், வரியா உங்கள் கண்ட்ரிக்கு வர, இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாரு. அதுபடியே வந்து கொஞ்சம் அதெல்லாம் சீர் செஞ்சு அங்கே ஒரு நூலகத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகைகளை வந்து குறைகள் சுட்டி காட்டப்பட்டால் அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும், உடனடியாக சரி செய்யணும், அதை கவனிக்கணும், சரி செய்யணும். அது மற்ற அதிகாரிகளோ அல்லது மற்றவர்களோ சுட்டி காட்டாமல் தானாகவே அதை வந்து இது பண்ணுறது. பெரும்பாலான முதலமைச்சர்கள் யாராவது அதை சுட்டி எடுத்துக்கொண்டு போய் காட்டணும், இப்படி வந்திருக்கு இந்த பத்திரிகையில, அவருக்கு அப்படி கிடையாது, இவரே பார்த்துடுறாரு, யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே. ஆமாம், இல்லை, நிச்சயமாக இல்லை சார். இந்த ஃபோட்டோ சார், இந்த புகைப்படம் பிரச்சார கூட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் மாதிரி தெரியுது. இந்த புகைப்படம் நீங்கள் எப்போ எடுத்தீங்க? இந்த நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது 89 வடசென்னையில் எடுத்தேன் சார், இந்த 89 தேர்தலில். 88 சரியாக சொல்லணும்னா 88 பிரச்சாரம் பண்ணுறாரு. ஓகே சார். அப்போ எடுத்த ஃபோட்டோ, அப்போ வந்து எடுத்த புகைப்படம். அவர் அதான் அந்த மேடையில் அவர் பேசுகிற தோரணை ரொம்ப அழகாக இருக்கும். அவர் உடன்பிறப்பேன்னும் போது அப்படியே உற்சாகம் பீறிட்டு இப்படி கிளாப்ஸ் கிளம்பும். ஆமாம், அப்படி ஒரு ஒரு ஈர்ப்பாக இருக்கும் அவருடைய பேச்சுன்றது வந்து. அதுக்காக அந்த பேச்சுக்காக தவம் கிடப்பாங்க தொண்டர்கள், வந்து காத்து கிடப்பாங்க. கலைஞர் வந்து 10 மணிக்கு பேசுகிறாருன்னா 6 மணிலேருந்தே வந்து அங்கே உட்கார்ந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டங்களுக்கு அப்படியான ஒரு மவுஸ் இருந்த ஒரு காலகட்டம் அது. ஜெயிச்சு வர்றாரு, ஜெயிச்சு வந்துட்டு அவர் சொன்னபடி வள்ளுவர் கூட்டத்தில் வச்சு அவர் பதவியேற்பு நடத்துகிறார். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸு இது பாஸ் இருக்கணும் அது இருக்கணும்லாம் கிடையாது, யாருனாலும் போய் எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், பார்க்கலாம். நான் வந்து அப்போ ஃப்ரீலான்சர் தான், நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன், உள்ளே விழுந்து அடித்து உள்ளே போகிறேன், உள்ளே போய் ஃபுல்லாக பக்காவாக கவரேஜ் பண்ணுறேன். கவரேஜ் பண்ணிவிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பத்திரிகைகளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுப்பேன். ஓகே. தமிழ் இதில் இருக்க வரக்கூடிய வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், டெய்லி சில தேவைப்பட்ட டெய்லி சில, அவங்க டெய்லி சில அவங்களுக்கே இருப்பாங்க, வார பத்திரிகைகளுக்கு தான் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே. அப்போ வந்து எதேச்சியாக வந்து முரசொலி அலுவலகம் போய் உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ தேவைப்படுமா அப்படின்னு கேட்டேன் நான். ஓ, எதாவது வச்சுருந்தா காட்டுங்க, இல்லை தலைவரோட பதவியேற்பு நான் ஃபோட்டோ எடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ரோஜாப்பூ மாலையோட அவருக்கு வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அருமையான ஃப்ரேம் ஃபுல் ஃப்ளர் இதாக நின்றுக்கிட்டு இருப்பாரு. ஓகே. அதை பார்த்த உடனே கலர் ஃபோட்டோ, அவங்க எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுத்திருந்தாங்க. ஓகே. அப்போ வந்து கலர் அதிகமாக வரல, நீங்கள் மட்டும் தான் கலர் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. ஆமாம். அப்போ அது சார் ரொம்ப சூப்பராக இருக்கு, இதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் பெருசாக நாங்கள் போடலான்னு இருக்கிறோம், இதை வந்து எங்களுக்கு ப்ளோ பண்ணித்தாங்க, பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவருடைய பதவி ஏற்பை வந்து முரசொலியில் வந்து கலர் ஃபோட்டோவாக ஒரு கவரேஜ், வேற சில ஃபோட்டோவும் கூட வேணும் கேட்டு வாங்கி போட்டாங்க. அதில் உங்கள் ஃபோட்டோவும் ஒன்று. சரி, இந்த ஃபோட்டோ வந்து தேசிய தலைவர்கள் பல பேர் இருக்காங்க, விபி சிங் இருக்காங்க, என்டிஆர் இருக்காரு, திமுக இருக்கிறாரு,
திமுகவின் டெல்லி முகமாக அறியப்பட்ட முரசொலி மாறன் இருக்காங்க. ஸோ இந்த போட்டோ எப்போ சார் எடுத்தீங்க? இந்த போட்டோவோட ஞாபகம் இருக்கா? என்ன அரசியல் சூழல், மிக முக்கியமான சூழல்னு நினைக்கிறேன். அந்த அரசியல் சூழலை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இலங்கை பிரச்சனைக்காக பெசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தன்னக தலைவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இலங்கை பிரச்சனைக்காக கலைஞர் எடுத்த முன்முயற்சியில் ஓகே சார் ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்தினாங்க ரோன் ரோட்டில் வச்சு. அப்போ வந்து பேரணி மேடைகளில் தலைவர்கள்லாம் இருக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ சார். சார், நீங்கள் வந்து துக்ளக்கில் வந்து பல ஆண்டு காலம் பணியாற்றிருக்கீங்க. ஸோ இந்த விமர்சனம்ங்கிறது மிக மோசமாக இருக்கும். துக்ளக்கில் வந்து கலைஞரை பற்றி விமர்சனங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து முரசொலியில் வந்து துக்ளக்கில் வந்த கட்டுரைக்கு மறுப்பு கட்டுரை எழுதுவாங்க. அந்த கோல்டு வார் போய்கிட்டே இருக்கும் துக்ளக்குக்கும் முரசொலிக்கும். ஸோ அப்படியேப்பட்ட அனுபவங்களுக்கு எதுவும் இருக்கா சார்? உங்களை விமர்சித்து ஏதாவது கலைஞர் கட்டுரை எழுதியிருக்காரா? ஏன்னா துக்ளக்கில் வந்து வார வாரம் ஒரு கட்டுரை வந்து விமர்சனம் பண்ணி எழுதுவாங்க, அதில் முரசொலியில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் எழுதுனா ஏதாவது ஒரு கட்டுரை வந்து முரசொலியில் உங்களுக்கு ஏதாவது மறுப்பு கட்டுரை ஏதாவது கலைஞர் எழுதியிருக்காரா சார்? அந்த ஞாபகம் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? இருக்கு. அதாவது முதல்ல நான் வந்து துக்ளக்கில் பணியாற்றலை, துக்ளக்கில் ஒரு ரெகுலர் கான்ட்ரிபியூட்டராக. ஓகே. நான் ஒரு சுதந்திரமான ஒரு பத்திரிகையாளராக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு முறை வந்து தொல்காப்பிய பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து ஒரு ஆய்வு நூல் கொண்டு வர்றாரு. ஓகே. அந்த நூலில் வந்து இலக்கண பிழைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புலவர் நக்கீரன் ஒருத்தர் இருந்தார், வயசானவர். ஓகே சார். அவர் வந்து என்னை அழைத்து வந்து அந்த இதை விரிவாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எனக்கு பாடம் நடத்தினார், இலக்கண பாடம். பாருங்க இது வந்து எப்படி தப்பா இருக்கு, இது எப்படி தப்பா இருக்கு அப்படின்லாம் சொன்னார். அப்ப அவை அப்படின்னா நீங்க சொல்றீங்க அங்க வந்து ஆடு ஆடுகள்லாம் இருக்கு, அவைகள் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவைன்னு சொல்லுவீங்க. அவைனாலே அது பண்மைதான், அதுனா ஒண்ணு, அவைனா பண்மை. ஆமா, அவைகள்னு நீங்க குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இது ஒரு இலக்கண பிழை. இலக்கண பிழை. ஏன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 பிழைகளை சொல்றாரு. எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சரிதான், அவர் சொல்றதெல்லாம் சரிதான். அப்புறம் அவர் சொல்றாரு எனது மனைவின்னு சொல்லக்கூடாது, என் மனைவின்னு சொல்லணும். எனது அப்படின்னு வரும்போது அது அக்ரிமெண்ட், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு மனிதனை பற்றி சொல்லும்போது தூ என்பது அவசியம் அல்ல. ஓகே. ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. இது எல்லாமே வந்து செய்யக்கூடாத தவறுகள். இதை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து நீங்க வந்து நிறைய தமிழறிஞர்கள் வாழ்த்து முன்னுரையும் அதுவும் இதுவும் எழுதியிருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க, பெரிய விழாவும் எடுத்திருக்கிறாங்க. யாருமே சுட்டி காட்டல, தமிழறிஞர் நண்பன் உட்பட நிறைய பேர் இருந்தது. எனக்கு எப்படி சார் இவனா மிஸ் பண்ணியிருப்பாங்க? இதுதாங்க நம்ம இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. மன்னன் ஏதாவது செஞ்சா அவன் வந்து விதந்தோதி புகழ்றதுதான் எல்லா புலவர்களுக்கும் வழக்கமா போயிருச்சு. தவறுனே தவறுதான், யார் செஞ்சாலும் தவறுதான். தமிழ்ன்றது வந்து அது எப்படி மன்னனா இருந்தா தப்பு செய்யறதுக்கு, தமிழ வந்து தப்பா எழுதுறதுக்கும் தப்பா பேசுறதுக்கும் உரிமை இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரிங்க, அவங்க பேட்டியை வந்து நான் முழுமையா ஒரு விரிவான ஒரு பேட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு பேட்டி கட்டுறையா? ஆமா, அதை நான் வந்து கொண்டு போய் சோட்டை கொடுத்த போது மறந்து போயிட்டேன். இதெல்லாம் நான் போட மாட்டேன், ஏன் போட மாட்டீங்க, என்ன எதுக்காக போக மாட்டேன்றீங்க? இல்ல இல்ல, கருணாநிதி வந்து அரசியல் ரீதியா வந்து ஏதாவது நம்ம வந்து குற்றம் குறை காணலாம், அவருடைய தமிழ் மேல எல்லாம் நம்ம வந்து ஒன்றும் குற்றம் குறை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? தகுதி உள்ள ஒருத்தர் வந்து சொல்றாரு என்ன சொல்லியிருக்காரு முதல்ல படிங்க. அவங்க அவர் நிதானமா படிச்சுட்டா என் விஷயம் இருக்கு, எப்படி இந்த மாதிரி தப்பு பண்ணார் அவரு அப்படின்னு கேட்டாரு. அதான் சார் அவர் சுட்டி காட்டிருக்கிறாரு, நீங்க போடுங்க அப்படின்னு போட்டாரு. ஓகே. அதே சமயத்துல அவர் வந்து நல்ல விஷயங்களா இருக்கும்போது அதை வந்து பாராட்டுவார். நான் வந்து 2007 வந்து ஒரு சிறு புத்தகம் ஒன்று கொண்டு வந்தேன். ஓகே. அது என்ன புத்தகம்னா சன் டிவி நிறுவனம் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த நிறுவனத்துக்கும் அந்த சகோதரர்களுக்கும், மாறன் சகோதரர்களுக்கும், திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று வந்துருது. அப்போதான் வந்து அறிவாலயத்திலேருந்து தனியாக ஆஃபீஸ் போகிறாங்களா சார்? அப்போதான் போகிறாங்க. ஆமாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் வந்து முக ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு, அழகிரிக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. சன் குழுமம் போடுறாங்க. ஆமா, தினகரன்ல போடுறாங்க, சன் டிவில போடுறாங்க. ஓகே.
இது வந்து கட்சிக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது. நிச்சயமா ஏற்படுத்துதான் ஏற்படுத்துது. திமுக தொண்டர்கள் வந்து மதுரை தினகரன் அலுவலகத்தை வந்து தாக்குறாங்க, தாக்குறாங்க, அதை எரிய விட்டுறாங்க. ஓகே. அதில் வந்து பத்திரிகையாளர்கள் மூணு பேரும் இன்னும் ரெண்டு பேரும் மூணு பேரும் செத்து போகிறாங்க. ஓகே. இது வந்து ஒரு பெரிய ஒரு கட்சிக்குள்ள தேவையில்லாத ஒரு பிளவையும் ஏற்படுத்துவாங்க. இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை போட்டு மூட்டி விடுறது என்ன, அது ஒரு சொந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறது என்ன நோக்கம் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கார். யார் நீக்கார்? வாரன் பிரதர்ஸ். ஆ ஓகே. அப்போ வந்து இந்த சன் தொலைக்காட்சி வந்து கலைஞர் ஆட்சியில் திமுகவுடைய நிதியில் ஆரம்பிக்கப்பட்டு திமுகவுடைய தலைமையிடத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு, ஆமாம், ஏன்னா திமுகவுடைய அரசு பலத்தினால் மத்திய அரசும் மாநில அரசும் உள்ள பலத்தினால் இவங்க வந்து சுமங்கலி கேபிள் விஷயம் சொல்லிட்டு கேபிள் நெட்ஒர்க்கையும் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய அனைத்து சேனல்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக, எந்த சேனலில் வந்து தங்களுக்கு பிடிக்காத அரசியல் செய்திகள் வந்தால் அந்த சேனலை இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்களாக, ஒரு பெரிய சர்வாதிகார சக்தியாக தொலைக்காட்சி சேனலில் மற்றவங்க யாரும் வந்துவிட முடியாத அளவுக்கு ஒரு சர்வாதிகாரங்களாக வந்து உருவாகிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ இதை நான் விமர்சித்து எழுதியிருந்தேன், இவர் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சக்திகளை வளர்த்து விட்டார், கலைஞர் தான் வளர்த்து விட்டு இன்னைக்கு வளர்த்த கடா மாடில் மார்பில் முட்டுக்கிட்டு புலம்புறாருன்னு சொல்லிட்டு இந்த தொலைக்காட்சி வரலாறு இது வந்த விதம், இவங்க எழுந்த விதம், இன்னைக்கு இந்த சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற விதம், இது அடிப்படையில் கலைஞர் இவங்க புதுசாக அவங்க உருவாக்கி இருக்கிறது. அரசு கேபிளை கொண்டு வந்தால் தான் நம்ம பழைக்க முடியும், இல்லாட்டி நம்மகிட்ட சேனல்லையும் அவன் ரிட்டடி பண்ணுவான்னு சொல்லி அரசு கேபிளை கொண்டு வர்றது, இது எல்லாத்தையும் இது பண்ணி சன் குழும சதிகளும் திமுகவின் திசை மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு சிறு புத்தகம் ஒன்று கொண்டு வர்றாங்க. ஓகே. அந்த புத்தகம் வந்து லட்சக்கணக்கில் விற்பனையானது அந்த காலகட்டத்தில். சன் டிவியினுடைய பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய இளங்கோ தெருவில் பாரதி புத்தகாலயம் இருக்கு, அங்கே அவங்களே நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வந்து சன்னில் வேலை பார்க்குறவங்களே போய் வாங்கிட்டு போனாங்க. ஓ, நம்ம டிவி பற்றி வந்து வரலாறு வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை வந்து அவர் வந்து ஒரு முறை வந்து காலையில் வாக்கிங் போகும்போது நாகநாதன்ட்டு கேட்டிருக்காரு, யார் அந்த லேடி சாவித்ரி கண்ணன் சொல்லிட்டு பிரமாதமாக எழுதியிருக்கு. இப்போ உங்களை வந்து ஒரு லேடியாக தான் கலைஞருக்கு அறிமுகமாக தெரிஞ்சிருக்கு, பேர் அறிமுகமாயிருக்கு, பேர் யாருன்னு தெரியல. சரிங்களா. அப்போ வந்து இல்லை இல்லை, அவர் வந்து ஆண் தான், அவர் நல்ல எழுதக்கூடியவர், எனக்கு அறிமுகம் உண்டு, சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து பேட்டியெல்லாம் எடுத்திருக்கிறார். அவர் இன்னொன்று இல்லை இல்லை, அந்த புத்தகம் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படிங்களா, சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன், அவர் வீடு ஏதோ சைதாப்பேட்டையில் இருக்குது, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 11 மணி வாக்கில் எனக்கு வந்து செக்ரட்டேரியட்லேருந்து ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்களா, வீட்டுக்கே வந்தாங்க. ஆமாம், வீட்டுக்கே வந்தாங்க, செக்ரட்டேரியட்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கே வந்து அந்த புத்தகத்தினுடைய 2 காப்பிகள் வேணும், காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ஓகே. முதலமைச்சர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. அவருக்கு ஒரு தேடல் இருந்தது, யார் என்ன எழுதுனாலும் அது எழுதப்பட்ட விஷயங்கள் அது சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட சரியாக எழுதியிருக்காங்க அவன், டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறாப்புல, நிறைய விஷயங்களை வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணியிருக்காப்புல அப்படின்ட்டு அவர் பாராட்டியிருக்காரு. நான் சார் சொன்னார், உங்களுக்கு பாராட்டினாரியா அவர் அப்படின்ட்டு சொன்னார். அவர் வந்து ஒரு லைவ்லியாக இருப்பார், சமூகத்தில் தன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, மீடியாவில் என்ன போயிட்டு இருக்கு, நமக்கு ஆதரவாக எழுதுகிறாங்களா எதிர்ப்பாக எழுதுகிறாங்களா, எதிர்ப்பாக எழுதுனா அதுக்கு என்ன பதில் எழுதி கொடுக்கணும், ஆதரவாக எழுதுனா அது எப்படி தட்டி கொடுத்து வரவேற்கணும், இதிலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட், அவர் மாதிரி வேறு ஒருத்தர் இருக்க முடியாது. சரி, இந்த ஃபோட்டோ சார் நடத்திட்ட உதவிகள் கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருந்துச்சு, இந்த ஃபோட்டோஸ் பற்றின ஞாபகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார்? இது கோயம்புத்தூரில் வச்சு அவர் கொடுத்தது, அது நலத்திட்ட உதவிகள். அவர் நிறைய ஸ்கீம், கலைஞர் ஆட்சி எப்பயுமே கலைஞர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வருவார். ஓகே சார். நிறைய திட்டங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய கண்ணொளி திட்டம்ன்ற ஒரு திட்டம் ரொம்ப ஃபேமிலியரான திட்டம். அதே மாதிரி வந்து ஏழை விவசாயிகளுக்கு வந்து ஆடு அவங்க வளர்ப்புக்கு இது கொடுக்குறது அந்த ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஒரு அரசியல்வாதி ஆடு கொடுத்த திட்டம்னா அது வந்து கலைஞர் தான். அது எனக்கு சரியான நினைவில் இல்லை, முதல் முதலா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அது வந்து கொண்டு வந்திருந்தாரு. பிற்காலத்தில் அதை ஜெயலலிதா விரிவுபடுத்துறாங்க. ஜெயலலிதா அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்தோம். ஓகே சார். அது மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து அவர் கொடுப்பார். அந்த ஸ்கீமில் முக்கியமான ஸ்கீம் வந்து இந்த ஆடு வளர்ப்பு திட்டம். ஓகே சார்.
சார். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ கார் போட்டோ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு முதலமைச்சர் ஒரு எளிய மக்களுடைய தோல்ல கை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் யாராவது அந்த நம்பர் மாதிரியே ஒரு பழகிருக்காரு. அந்த எளிய மக்களுக்கும் கலைஞருக்குமான அந்த கனெக்ஷன் இருக்குல்ல சார், அது எப்படி சார் நீங்க பார்த்துருப்பீங்க? பத்திரிகையாளர்கள் எளிய மக்கள் வந்து ஈஸியாகவும் கலைஞர் அப்ரோச் பண்ணலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த எளிய மக்களுக்கும் அவருக்குமான அந்த கனெக்ஷன் எப்படி சார்? ஏன்னா அவர் அந்த எளிய மனிதராக மனிதர்கள் ஒருவராக தன்னை உணர்றாரு. ஓகே, அதனால அவர் அவர் எல்லாரோடையும் ஈஸியாக மிங்கிள்டாயிருவார், ரொம்ப ஈஸியாக மிங்கிள்டாயிருவார். அவர் எல்லாரோடையும் அரட்டடிச்சு பேசக்கூடியவர். உயர்வு தாழ்வுன்றதே அவர்கிட்ட தெரியும் பார்க்க முடியாது. அது மாதிரி தான் அவர் வந்து எளிய மனிதர்களோட தொட்டு பேசுவார். அது ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, ரிக்ஷாக்காரராக இருந்தாலும் சரி, நான் சொன்னேன் அவர் வாக்கிங் போகும்போது தலைவா சௌக்கியமா சௌக்கியம்பா, அதுதான் இது இம்மிடியட் ரியாக்ஷன். அவன் போய் நம்மளை வந்து கேட்குறாங்க சௌக்கியமா, அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு உடனே ரெஸ்பான்ஸ். அது மாதிரி ஒரு ஒரு எளிய மனிதர்களுக்கான தலைவர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சார் இந்த ஃபோட்டோ சார், திரை பிரபலங்கள் எல்லாம் கலைஞர் சுற்றி நிற்கிறாங்க, கையில் செங்கோல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோஸ் எப்போ எடுத்தீங்க, ஞாபகம் ஏதாவது இருக்கா? இந்த ஃபோட்டோஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. விஜயகாந்த்லாம் இருக்காரு பக்கத்தில். அதாவது கலைஞருடைய பொன் விழா, திரையுலக பொன் விழா. ஓகே, ஒரு 1949 அவர் எழுத வந்தார், 49 எழுத வந்தார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் ஆயிடுச்சுன்னா அது திரையுலக பொருளா இல்லையா? ஓகே, ஆமாம். 40கள்னா 47 49 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ அவருக்கு வந்து 99 நினைக்கிறேன், 99 அவருக்கு வந்து ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழா வந்து அப்போ வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த், சரத்குமார் இவங்க ரெண்டு பேருடைய முன்னேற்றம். விஜயகாந்த் அதில் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட், கலைஞருடைய எழுத்து மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு காதல் இருந்தது. அவருடைய ஏற்பாட்டில் ஒட்டுமொத்த திரையுலகம் இதையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சீரடி அரங்கம் மெரினா பீச்சில் அத்தனை திரைக்கலைஞர்களும் மேடையேற வச்சு அந்த விழா எடுத்தார் அவர். அதில் வந்து தங்கத்தில் அவருக்கு ஒரு பேனா கொடுக்கணும், தங்கம் முலாம் பூசப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேனாவை வந்து அவருக்கு பரிசளிக்கணும். ஓகே, ஏன்னா அவரு பெரிய பேனா ஓ அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி ஓகே அதை கொடுத்தது தான் இது. சார் அடுத்த போட்டோ ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, கலைஞரின் பின்புறம் இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் நினைக்கிறேன். யாராவது தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ் வந்து பின்னாடியாக போய் எடுக்க முடியாது, இந்த காலத்தில் யாராலையும் எடுக்க முடியாது. ஸோ எப்படி சார் அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் சார் அவர்? பின்னாடி இருந்து அந்த மாஸ் அந்த கூட்டத்தையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, கலைஞரையும் கவர் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி சார்? இது வந்து 88 எடுத்தேன். இந்த இது வந்து தென் சென்னையில் நடந்த ஒரு கூட்டம் இது. ஓகே, அநேகமாக இது சைதாப்பட்டியில் நடந்த கூட்டம் நான் நினைக்கிறேன். அவர் அப்படி பேசும்போது அந்த விரலை அப்படி இந்த ஒற்றை விரலை அப்படி காட்டி பேசுவார், அது வந்து ஸ்டைல் இப்படி பேசுவார். அந்த நேரத்தில் அது அது மாதிரி காட்டுற மாதிரி நான் எடுத்தேன் சார். உண்மையாலுமே கலைஞர் வந்து ஒரு ஃபோட்டோஜெனிக்கான ஒரு அரசியல்வாதின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சார் இப்போ பார்க்குறீங்க? நிச்சயமாக அவருடைய முகம் வந்து ஒரு வசீகரமான ஒரு முகம், புன்னகை தவழக்கூடிய ஒரு அவருடைய. அதனால தான் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு தொண்டர்களுக்கு ஏற்பட்டது காரணமே அதுதான். ப்ரெஸ் மீட்டும் கலைஞரையும் பிரிக்கவே முடியாது. எந்த ஒரு சமம் நடந்தாலும் பத்திரிகையாளர்களை முதன்மையாக சந்திக்கக்கூடிய நபராக கலைஞர் இருப்பார். கலைஞருடைய ப்ரெஸ் மீட்னாலே ஒரு மாசாக இருக்கும், சுற்றி பத்திரிகையாளர் இருப்பாங்க. கலைஞர் நடுவில் இருக்காருன்னா சோஃபா மேலே இங்கே ஒரு பத்திரிகையாளர் உட்காந்துருப்பார், இங்கே உட்காந்துருப்பார், சுற்றி இருப்பாங்க. ஸோ அந்த மாசாக தான் பத்திரிகையாளர் சந்திப்புனாலே ஒரு மாசாக தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட சந்திப்புக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும், அதுலேருந்து ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது எனக்கு ரொம்ப டைமிங்காக பேசுவார். சட்டுன்னு ஒரு நகைச்சுவையை வந்து எல்லாரையும் கலகல போட்டுவார், ஜோக் அடிப்பார், ரொம்ப லைவ்லியாக இருக்கும். கேள்வியை வந்து அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அவருடைய கேள்வி. அது அந்த மாதிரியாக அவரை பேட்டி எடுப்பதும் அந்த பேட்டி நிமிடங்களும் வந்து ரொம்ப ஒரு லைவ்லியாக இருக்கும். ரொம்ப உயிர்ப்போடு அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருப்பாரு, ஆனால் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருப்பார், யார் யார் எந்தெந்த பத்திரிகைக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்பார், நிருபர்களை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு, யார்கிட்ட இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்றதையும் அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு அவருக்கு தெரியும். கலைஞருடைய மிக தீவிர விமர்சகர் என்ன சொன்னா சோ தான்.
ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்களா சார் அந்த அனுபவங்கள் ஏதாவது? ஏன்னா நீங்க துக்ளகில் இருந்திருக்கீங்க, ஸோ கலைஞரும் சோவும் சந்திச்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? பேட்டி ஏதாவது எடுத்திருக்காரா சோ வந்து கலைஞரை? எடுத்திருக்காரு. ஒரு முறை கோபாலபுரம் போய் கலைஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போனாரு. நானும் கூட போவேன். போனேன். அவங்க முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் அவங்க கூட இருந்தேன். அதுக்கப்புறம் மேல அவங்க ரெண்டு பேரும் தனிமையில கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்றதுனால நான் வெளியில போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது ரெண்டு பேருக்கிட்டயும். நட்போட தான் இருந்தாங்களா சார்? நட்போடையும் இருந்தாங்க, மோதல்களும் இருந்தது, நட்பும் இருந்தது. மோதல்கள் வந்து முரசொலியின் மூலமாகவும் துக்ளக்கின் மூலமாகவும் வெளியே வந்திருக்கும். நட்பு வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்யோன்யமான நட்பு இருந்துச்சா சார் அவர்கிட்ட, கலைஞருக்கும் சோவுக்கும்? அந்யோன்யமான நட்பு கிடையாது, ஒரு டீசென்டான ஒரு நட்பு இருந்தது. தவிர அந்யோன்யமான நட்பு கொள்கின்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுபட்டவர்கள், ஒன்றுபட்ட கருத்து கொண்டவர்கள் கிடையாது. ஓகே சார். இந்த அந்யோன்யமான நட்புக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஒரு பரஸ்பரமான ஒரு இது இருந்தது. இவர் வந்து கலைஞர் எது பண்ணாலும் அதை வந்து கொஞ்சம் குற்றம் குறைய அதிகமாகவே பார்த்து எழுதக்கூடியவர். இது குறித்து நானே பல நேரங்கள் அவரோட விவாதம் பண்ணியிருக்கேன். என்ன சார் நீங்கள் திமுக ரொம்ப ஓரா தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன் நான் அவர்கிட்ட. அப்போ வந்து முரசொலியில் வந்து ஒவ்வொரு துக்ளக்கு தலையங்கம் மற்ற அந்த பல விஷயங்களுக்கு வந்து எதிர்வினை வந்து முரசொலியில் பயங்கரமாகவே இருக்கும். அரை பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துருவாங்க. சின்ன குத்திசி தான் மெயினாக எழுதுவாங்க. சின்ன குத்திசி எனக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தார். நான் அவரை அடிக்கடி சந்திப்பேன். அவருக்கு சோ மேலே இருக்க கோபமோ இல்லை சோவோ அவரை பற்றி என்ன நினைக்கிறான்றதோ எனக்கு வந்து பிரச்சனையாக இருந்தது கிடையாது. நான் வந்து அவர்கிட்ட போய் ஷோவை பற்றி எதுவும் பேச போகிறதில்லை. அவர் என்கிட்ட ஷோ ஏதாவது திட்டினா கூட நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். நான் வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக போய் ஜாலியாக பேசிட்டு வருவேன். சார் எல்லாருமே வந்து கலைஞரை ரசிப்பாங்க சார். ரசிக்கும் எதிரிக்கும் கூட கலைஞரை ரசிக்கிற குணம் இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு பத்திரிகையாளராக கலைஞரை ரசித்த தருணங்கள் ஏதாவது இருக்கா சார்? ரசித்த தருணங்கள்னா நான் சொல்லணும்னா அவருடைய பிரஸ்மீட்டு, அவருடைய மேடை பேச்சுகள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பத்திரிகையாளர்களுமே அதை வந்து ரசிக்கத்தக்க ஒரு அனுபவமாகத்தான் இருந்தது. அது ஓகே சார். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக உங்களுடைய அனுபவங்களை பதிலாக சொன்னமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.